வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் விளையாடுதல் காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இனந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். இடைய பழைய காணொலி புதிய காணொலிகளை முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி கொட்டுற பிரச்சனை. முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்? மக்கள் மருத்துவத்தோட காணொலி பார்த்துட்டீங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த பிரச்சனைக்கு பை பைன்னு சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ மருத்துவ குறிப்புகள், வீட்டிலேயே முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணுறது எப்படி, அவ்வளோ குறிப்புகள் நான் போட்டிருக்கேன். அதை தாண்டி மூலிகையிலே ஹேர் ஆயில் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மூலிகையிலே ஹேர் ஆயில் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் தேய்ச்சா போதும், நான் சொல்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தூக்கு முறைகளை மாற்றினா நல்ல ரிசல்ட் வரும். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்கள் என்கிட்ட வாங்கி இதன் மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. முடிக்கொட்டுற பிரச்சனைக்கு பேசிக்கான காரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. தலைக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலன்னு வச்சுங்க, இல்லை அந்த தலைக்கு போகிற ரத்தத்தில் நல்ல ஊட்டச்சத்து இல்லைன்னு வச்சுங்க, முடி கொட்டிடும். அவ்வளோதான் விஷயம், எளிமையான விஷயம் அவ்வளோதான். தூக்கம் இல்லை அப்படின்னா தலைக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. அப்போது உடம்பில் ஓடுற ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் போடுது இல்லையா? தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் இருக்குது, யாரும் இதை மறுக்க முடியாது இல்லைங்களா? ரத்தம் ஓடாத பகுதி கிடையாது, எல்லாமே முடிக்கும் நகத்துக்கு மட்டும்தான் ரத்தம் ஓடாதீங்க. ரெண்டுமே டெட் செல்ஸ், மற்றதெல்லாம் லைவ் செல்ஸ். இது பேசிக்காக நன்றமை தானே. அப்போது அந்த முடியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அங்கே ஓடுற ரத்தங்களுக்கு இருக்குது, அதில் இருக்கிற சத்துக்களுக்கு இருக்குது. அந்த ரத்தத்தில் சத்தான ரத்தங்களாக இருக்கணும் இல்லையா? விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். தூக்கமே கிடையாது, ஒருத்தனுக்கு வந்து ஓவர் பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போது மூளைக்கு அதிகமாக ரத்தம் போய் முடியை காப்பாற்ற வேண்டிய அங்கே போக வேண்டிய சத்துக்கள் குறைஞ்சிருது, உடம்பு முடிவெடுக்கும். இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ரெண்டு, ஒன்று உயிரை காப்பாற்றணும், இல்லை அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு உயிரை காப்பாற்றினா போதும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் முக்கியமானதை முதல்ல கவனிக்கணும், அடுத்த ஆடம்பர விஷயங்கள் அப்புறம், ஏன்னா லைஃப் செல்ஸை முதல்ல பார்க்கணும், அப்புறம் டெட் செல்ஸை பார்க்கலாம் இல்லைங்களா? நகமும் முடியும் அவசியமா இல்லைங்கிறது அடுத்தது. ஆனால் அதை தாண்டி உடம்புல மற்ற செல்கள், உயிர் செல்களுக்கு நிறைய சத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த உடம்புக்கு இருக்கு இல்லையா? உடம்புல இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் தான். அப்போ அதிகமாக சிந்திக்கிறவங்களும் முடி கொட்டிடுது. அப்போ சிந்தனையை குறைக்கணும், இல்லை நல்லா சிந்திப்போம் சார்னா சிந்திப்பீங்க, பிரச்சனை இல்லை. உட்காந்து தூங்குங்க, நல்ல கீரை உணவுகள் சாப்பிடுங்க, தலைக்கு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா ஹேண்ட் மசாஜ் பண்ணுங்கள், அப்படியே பண்ணுங்கள். வேர் கூடணும், சில பேர் மேலாக தேய்ச்சிட்டு போயிடுவாங்க, நல்லா வேருக்கு தேய்க்கணும். சத்தான எண்ணெய்கள் தேய்ங்க, இல்லைன்னா நம்மகிட்ட அதுக்கான ஹெர்பல் ஆயில் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருந்தால் பகலில் தேய்ச்சா போதும், தூக்கமின்மையாக இருந்தால் இரவில் தேய்க்கணும். இவ்வளோதான் விஷயம். இது மட்டும் இல்லாமல் கடுமையான முடி கொட்டுறது இருக்கும் சில பேருக்கு, பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ இது வந்து சும்மா முடி சீவும்போது கொட்டுறது அப்படிங்கிறது, ஆனால் சில பேருக்கு அங்கே கொத்து கொத்தாக கொட்டும், அது கொஞ்சம் ஸ்பெஷல் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுமையான பாதிப்பு அந்த மாதிரி. அதுக்கும் நம்மள்கிட்ட எண்ணெய்கள் இருக்குது, அதுக்கும் சில உணவு பத்தியங்கள் இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கோ வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது இந்த எண்ணெய் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கொரியர் அனுப்பிச்சுட்றேன், அழகாக பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட் எடுத்துருக்கோம், இதனால் குளிர்ச்சி பிரச்சனை அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது, அழகாக அவங்களை ரெடி பண்ணிவிடும். குழந்தைகள்லேருந்தே தேய்க்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள்.